வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்க உள்ளது தொகை நிலை தொடர் சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் எனப்படும் சொற்கள் இரண்டு முதலாக தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் எனப்படும் இவ்வாறு சொற்கள் தொடராகும் போது இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை வினை உவமை முதலியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வரும் இவ்வாறு உருபுகள் மறைந்து வரும் தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் என்பர் அவை ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் என்னென்னா வேற்றுமை தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை வினைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழி தொகை வேற்றுமை தொகை நிலைமொழிக்கும் வரும் மொழிக்கும் இடையில் ஐ ஆர் கு இன் அது கண் என்னும் வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும் வேற்றுமை தொகைனானது நிலைமொழிக்கும் வரும் மொழிக்கும் இடையில் ஐ ஆல் கு இன் அது கண் என்னும் வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும் வேலன் மகள் வேலனுக்கு மகன் நான்காம் இதில் வந்து கு என்கிறது மறைந்து வருது நான்காம் வேற்றுமை தொகை வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் வினைத்தொகை ஆகும் சுடுசோறு ஊறுகாய் கொள்கழிறு பாய்புலி அலை கடல் சுடுசோறுனா சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களையும் மறைந்து வருவதால் இது வினைத்தொகை எனப்படும் பண்புத்தொகை பண்பு பெயர்களும் பெயர் சொற்களும் சேர்ந்து வரும்பொழுது இடையில் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மை என்ன விகுதியும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும் செந்தாமரை செம்மை செந்தாமரை செம்மை பிளஸ் தாமரை மை என்கிற விகுதி மறைந்து வருவதால் இது பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது இன்மொழினா இனிமையான மொழி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பொது பெயர் சிறப்பு பெயர் இரண்டுக்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு மறைந்து வருவதால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும் மல்லிகைப்பூ சாறை பாம்பு உம்மைத்தொகை இரு பெயர்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகை எனப்படும் உம்மைத்தொகைக்கு இரட்டும் இடையிலும் இறுதியிலும் உறுப்புகள் மறைந்திருக்கும் கபில மரணர் சேர சோழ பாண்டியர் சேரசோழ சேரரும் சோழரும் பாண்டியரும் உம்ங்கிறது மறைந்து வருது கபில பரணா கபிலரும் பரணரும் உற்றார் உறவினரா உற்றாரும் உறவினரும் உவமைத்தொகை ஒரு பொருளின் தன்மையை விளக்க மற்றொரு பொருளை எடுத்துக்காட்டுவது உவமை எனப்படும் ஒரு பொருளின் தன்மையை விளக்க மற்றொரு பொருளை எடுத்துக்காட்டுவது உவமை எனப்படும் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் போன்ற போல குறைய அன்ன முதலிய உவம உறுப்புகள் மறைந்து வருவது உவமைத்தொகை ஆகும் கயல் விழி கயல் போன்ற விழி பவள வாய் பவளம் போன்ற வாய் ஆறாவது அன்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகை நிலைத்தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும் பொற்றொடி வந்தாள் பொன்னாலான வளையலுடைய பெண் வந்தாள் கயல் விழி வந்தாள் கயல் போன்ற விழியுடைய பெண் வந்தாள் நன்றி மாணவர்களே